ஹலோ வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம டெட்டு பேப்பர் டூக்கான சயின்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸில் பயாலஜி. ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், தாவரங்களில் உள்ள திசு தொகுப்புகளை மூன்று வகைகளாக வகைப்படுத்தியவர் சாக்ஸ். 1875 தாவர உள்ளமைப்பியலின் தந்தை நெகமையா குரு ஒளி சார்ந்த வினை அல்லது ஹில் வினை யாரால் முதன் முதலில் கண்டறியப்பட்டது? ராபின் ஹில், 1939. ஒளிச்சேர்க்கையின் வேதியியல் நிகழ்வுகளை கண்டறிந்தவர் மெல்வின் கால்வின். மைட்டோகாண்ட்ரியாவை முதன் முதலில் கண்டறிந்தவர் கோலிக்கர், 1857. தாவரத்தின் உட்புற அமைப்பை பற்றி படிப்பது அனாட்டமி. நெக்ஸ்ட்டு பசுங்கணிகம் அப்படின்னா குளோரோபிளாஸ்ட், அது எப்படி இருக்குன்னா பச்சை நிறமுடைய கணிகம். நெக்ஸ்ட்டு வண்ணக்கணிகம் குரோமோபிளாஸ்ட், மஞ்சள் சிவப்பு ஆரஞ்சு நிறமுடைய கணிகம். வெளிர் கணிகம் அப்படின்னா லியூகோபிளாஸ்ட், நிறமற்ற கணிகம். நெக்ஸ்ட்டு ஏடிபி அடினோசைன் ட்ரைபாஸ்பேட்டு, ஏடிபி அப்படின்னா அடினோசைன் டைபாஸ்பேட்டு. என்ஏடி நிக்கோடினமைட் அடினைன் டை நியூக்ளியோடைடு, என்ஏடிபி நிக்கோடினமைட் அடினைன் டை நியூக்ளியோடைட் பாஸ்பேட்டு. அடுத்தது கிளைகாலிசிஸ் நடைபெறும் இடம் சைட்டோபிளாசம், காற்றில்லா சுவாசத்தின் மூலம் உருவாவது எத்தில் ஆல்கஹால். ஓகே வியூவர்ஸ், என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.